ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் நெய் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அயன் பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், மூணு லவங்கம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல முழு மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 காஞ்ச மிளகாயை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தலோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ண பிறகு இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே பேன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் நான் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 சின்ன தக்காளியும் நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு மட்டும் வதக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையெல்லாம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். மட்டனை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நல்ல எலும்பு இல்லாத மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டனை மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மட்டனோட இந்த மசாலா நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மட்டனில் இருக்கிற தண்ணியே அது வேகிறதுக்கு சரியானதாக இருக்கும். இப்போ நான் குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. மட்டன் எப்படி வெந்திருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் மட்டன் நல்லா வெந்து எந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு அயன் பேன் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கையளவு கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தான் இதுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 காஞ்ச வத்தலையும் நான் இதில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பை நல்ல நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் இதில் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 20-30 சின்ன வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இதில் நிறைய சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன்.
மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திருப்போம், அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் சாப்பிட பிடிக்காதவங்க, இப்போ நான் மட்டன் வச்சு செஞ்சுருக்கிற இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியே நீங்கள் சிக்கன் வச்சும் கூட செய்யலாம், இதே மாதிரி சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுல தான் மட்டனோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும், அதனால் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போது மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைத்து வச்சுருந்த மட்டன் கிரேவியை கூட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி, இட்லி இல்லைன்னா சாதத்துக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதே மாதிரி நான் ஸ்டவ்வில் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி மசாலா எல்லாம் கலந்து வந்திருக்கு. இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.